தமிழக அமைச்சராகவும் சட்டப்பேரவைத் தலைவராகவும் இருந்த கா ராசாராம் அவர்களுக்கு வேண்டிய தமிழ் பேராசிரியர் கா திருநாவுக்கரசு அவர்கள். திருக்குறள் சம்பந்தமாக ஆய்வு நூல்கள் பல எழுதியவர்தான் தமிழ் பேராசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள். ஒரு நாள் திருநாவுக்கரசு அவர்கள் ராசாராம் அவர்களை சந்தித்து, எனது மகள் மருத்துவக் கல்லூரியில் சேர விரும்புகிறாள், ஆனால் தேவையான மதிப்பெண்களை விட 1-2 மதிப்பெண்கள் குறைவாக உள்ளது. என் மகளுக்கு மருத்துவக் கல்லூரியிடம் கிடைக்க முதலமைச்சர் MGRிடம் கூறி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை முதல்வர் MGR அவர்களின் கவனத்துக்கு ராசாராம் கொண்டு சென்றார். திருநாவுக்கரசு எழுதிய நூல்களை முதலமைச்சர் MGR அவர்களிடம் அளித்தார். ராசாராம் கூறியதை அமைதியாக கேட்ட MGR அவர்கள் தமிழுக்கு தொண்டு செய்தவரின் மகளுக்கு உதவ முடிவு செய்தார். அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று MGR அவர்கள் ராசாராமிடம் கூறுகிறார். என்ன இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாரே, நமக்காக ஒப்புக்கு சொல்கிறாரோ என்ற எண்ணம் வர, என்ன செய்ய போகிறீர்கள் என்று ராசாராம் MGR அவர்களிடம் கேட்டார். தமிழுக்கு தொண்டு செய்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் 2 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய விதியை உருவாக்கிவிட்டால் சரிதானே என்று புன்னகைத்தபடியே MGR அவர்கள் கேட்டார். அசந்து போய் என்றார் ராசாராம். MGR அவர்கள் நினைத்திருந்தால் அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்க சிபாரிசு செய்திருக்கலாம். முதல்வரே சொல்லும் போது மாணவிக்கு இடம் கிடைக்காமல் போய்விடுமா என்ன? ஆனால் தனது அதிகாரத்தை MGR அவர்கள் எப்போதுமே தவறாக பயன்படுத்தியதில்லை. மரபுகளையும் விதிகளையும் மீறாமல் அதே நேரம் அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்தார் MGR அவர்கள். அந்த மாணவி மட்டுமின்றி தமிழுக்கு தொண்டு செய்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் பயனடையும்படியும் செய்துவிட்டார் MGR அவர்கள்.